ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல வேலைக்கு போறவங்க, அப்புறம் டயட் பண்றவங்க, அப்பப்ப உடனே சப்பாத்தி செஞ்சுக்க முடியாதவங்களுக்காக ஃப்ரிட்ஜ்ல சப்பாத்தியை எப்படி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்ப வாங்க, ரொம்ப ஹெல்த்தியா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாம சப்பாத்தி செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல எப்படி ஸ்டோர் பண்ணி ஒரு 5-6 நாளைக்கு வச்சு சாப்பிடுறதுன்னு பார்த்தலாம். இப்ப நான் ஒரு 5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதுல இப்போ நடுவுல ஒரு சின்ன ஹோல் மாதிரி இப்படி பண்ணி விட்டுறலாம். இதுல நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் விட்டோம்னா அந்த சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்ட்டா வரும், அதுக்காக தான் எண்ணெய் விட்டுக்கிறோம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சுகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சுகர் சேர்த்தோம்னா சப்பாத்தி வந்து நம்ம சுட்டு எடுக்கிறப்போ நல்ல ப்ரௌன் கலர்ல வரும், கேரமலைஸ்ட் ஆயிடும். சுகர் கலர் வந்து சப்பாத்திக்கு மேலால நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும், அதுக்காக தான். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இப்ப பாருங்க, இது இந்த மாதிரி நல்லா கிரம்பிள் கிரம்பிளா அப்படி கலந்து விட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டே இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுலாம். இப்ப பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு டோ இந்த மாதிரி குழைச்சு எடுத்துட்டேன். இன்னைக்கு எனக்கு 5 கப் மாவுக்கு 2 கப் தண்ணியும் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் தேவைப்பட்டுச்சு. ஒரு மாவு பொறுத்து வந்து இந்த தண்ணியோட அளவு மாறுபடும், அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்ப வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாவு வந்து இப்படி உள்பக்கமா எடுத்து விட்டு இப்படி பிசைஞ்சு விட்டுலாம். நம்ம பிசைய பிசைய சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டா வரும். இப்ப பாருங்க, நான் 2 நிமிஷமா இந்த மாவு வந்து இந்த மாதிரி நல்லா குழைச்சு விட்டுட்டேன். உள்பக்கமா நல்ல சாஃப்டா ஆயிடுச்சு. இப்பவே இப்ப மேலால கொஞ்சமா இந்த மாதிரி எண்ணெய் தடவிடலாம். 1 டீஸ்பூன் போல விட்டா போதும், இது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக. அடுத்து நான் ஒரு தட்டு போட்டு நல்ல டைட்டா மூடி வச்சிடறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் செஞ்சோம்னா நல்ல சாஃப்டா வரும் சப்பாத்தி. இப்ப பாருங்க, நம்மளோட சப்பாத்தி மாவு 1/2 மணி நேரம் கழிச்சு நல்ல சாஃப்டா வந்துடுச்சு. இப்படி இதுல இருந்து நான் தேவையான அளவு சைஸுக்கு சின்ன சின்ன பால்ஸா ரெடி பண்ணி வைக்க போறேன். முன்னாடியே நம்ம சப்பாத்தி தேக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பால்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால முன்னாடியே பால்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு டக் டக்குன்னு தேக்க ஆரம்பிச்சிருவேன். இப்படி உள்ள கையில வச்சு அழுத்தி உருத்தினோம்னா இந்த சைடு எட்ஜஸ் எல்லாம் இந்த சாஃப்டா சீல் ஆகி கரெக்டா வரும், ஸ்மூத்தா. இப்ப பாருங்க, நான் எல்லா சப்பாத்தியையும் பால் மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இதுல எனக்கு 19 மீடியம் சைஸ் சப்பாத்தி பால்ஸ் வந்திருக்கு. இப்ப இத உருட்டுறி இல்ல நம்ம. இப்ப ஒரு கிளீனான சர்ஃபேஸ்ல கொஞ்சம் இந்த மாதிரி கோதுமை போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதுலயும் கோதுமையை அப்படி டிப் பண்ணிடலாம். இப்ப வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு சைஸ்ல மெல்லிசா அப்படி உருட்டி எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஒண்ணு தேய்ச்சிட்டு இருக்கப்பவே அடுப்புல கல்லையும் வச்சிடலாம். மாத்தி மாத்தி சுட்டுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, ஸ்டவ்ல நான் ஒரு தோசை கல் ஒண்ணு வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம இந்த சப்பாத்திய போட்டுடலாம். ரொம்ப அதிகமா ஹை ஹீட்ல வைக்க கூடாது, லைட்டா மாடரேட்டான ஹீட்ல வச்சுக்கணும். மினிமம்லயே வச்சு இப்படி ஒரு பக்கம் பாருங்க, வெந்து இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்குது. அப்பவே நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ப்ரௌன் கலர்ல எல்லாம் வரக்கூடாது, லைட்டா இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுனாலே போதும், அவ்வளவுதான். ரெண்டு பக்கமுமே ஒரு 15-15 செகண்ட்ஸ் நம்ம போட்டு எடுத்தோம்னா போதும். இப்ப இதை வெளியில எடுத்துடலாம். இப்ப பாருங்க, ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃபிளேம்ல இருக்கிறப்பவே நான் அடுத்ததையும் போட்டுறேன். எண்ணெய் எதுவும் விட வேண்டியது இல்ல. இப்படி லைட்டா கலர் மாறிட்டு வர்றப்பவே திருப்பி எல்லாம் ப்ரௌன் கலர்ல வரணும்னு கூட அவசியம் இல்ல. அவ்வளவுதான், ரெண்டு பக்கமுமே ஒரு 15-15 செகண்ட்ஸ் போட்டு எடுத்தோம்னாலே போதும். இப்ப இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம் ஹாஃப் குக்கா. இப்ப பாருங்க, நம்மளோட சப்பாத்தி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹாஃப் குக்கா ரெண்டு பக்கமும் வெள்ளையாவே இருக்கிற மாதிரி இப்படி சுட்டு வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர்ல நல்லா ஆறினதும் எல்லாத்தையும் ஒன்னா இந்த மாதிரி போட்டு 2 பாலித்தீன் கவர் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். எவ்வளவு நாளைக்கு? ஒரு 1 வீக்ல இருந்து 10 டேஸ் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணலாம். இப்ப பாருங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த சப்பாத்தியை ஒரு 10 நிமிஷம் நம்ம வெளியில வச்சுட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெயோ இல்ல நெய்யோ மேலால சேர்த்துக்கலாம். டயட் கான்சியஸ்ல இருக்கிறவங்க எதுவுமே போடாம கூட சுட்டலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சுட்டு எடுத்துக்கணும். இந்த சப்பாத்தியை நீங்க ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நார்மல் ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கலாம். 10 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாது. பாருங்க, அழகா பபிள்ஸ் எல்லாம் வருது மேலால. இந்த சாஃப்ட்னஸ் வந்து இதுலயே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எவ்வளவு பபிள்ஸ் வர்றதுங்கிறதுலயே. இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டோம்னா நல்ல சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு கிடைச்சிரும்.
இப்போ பாத்தீங்களா फ्रेंड्स ரொம்ப ஈஸியா வீக்கெண்டே மீல் प्रिபெயர் பண்ணி வைக்கிறவங்க வேலைக்கு போறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஈஸியா இருக்கும் சப்பாத்திய நம்ம பிரசர்வேட்டிவ்ஸ் எதுமே இல்லாம வீட்லயே ஈஸியா செஞ்சு ஒரு half an hour ஆகும் நம்ம இந்த சப்பாத்தி எல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு செஞ்சு சாப்பிறப்போ ஈஸியா இருக்கும் கடையில நீங்க வாங்க வேண்டியது இல்ல கொஞ்சம் எக்கனாமியாவும் இருக்கும் பிரசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாம ஹெல்தியானது கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நன்றி